ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, புளி மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 லெமன் சைஸ் புளியை 3 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் புளி மிளகாய். இப்போ இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயம், 1 2 நிமிஷம் ஆகட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 10 பச்சை மிளகாய் சேர்க்குறேன், கீறி வச்சுருக்கேன். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே பச்சை மிளகாய் தான். அதிகமாக சேர்க்க ருசி நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயை நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளியும் அதிகமாக சேர்க்குறதுனால தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகட்டும். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் எடுத்திருக்கேன். 3 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். சேர்த்தாச்சு, நல்லா கொதி வரட்டும். புளி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் கிட்டே சேர்க்குறேன், கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா வத்தி வரணும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு புளி மிளகாய். இதான் அதோட பக்குவம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு வச்சு சாப்பிட்லாம், 2 நாள் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் இது தோசை மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதனால் எண்ணெய் சேர்த்துட்டு சாப்பிடுங்க. ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம், சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம புளி மிளகாய் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வாசனை அடிக்குது. மறக்காமல் எண்ணெய் ஊற்றிட்டு சாப்பிடுங்க. மிளகாயில் உள்ள சதையெல்லாம் நச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் அதில் உள்ள டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.